الله آرڈر பண்ணுவா அது கூட செய்யாதன்னு சொல்வாரே குர்ஆன்ல செய்யாதன்னு கூட الله ஆர்டர் பண்ணுவா அது கூட செய்ய சொல்வாரே இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் தீன் என்ற ஒரு சித்தாந்தம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிறது இந்த சித்தாந்தத்தை சொன்னவர்களுடைய பெயர் வந்து கைசானியான்னு பேர் இவர்கள் ஷியாக்களுடைய ஒரு பிரிவு ஷியாக்களுடைய ஒரு பிரிவாக இருந்தார்கள் ஆனால் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷியாக்களுடைய ஒரு 95% ஷியாக்கள் வந்து இந்த கைசானியா கொள்கையில தான் இருக்கிறார்கள் என்ன கொள்கை குர்ஆனை வந்து ஓதுவார்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள் ஹதீஸை வாசிப்பார்கள் அதில் உள்ள போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு ஒரு இமாம் என்று ஒருவரை சொல்லிக் கொள்வார்கள் தங்களுக்கு ஆயத்துல்லா என்று ஒருவரை சொல்லிக் கொள்வார்கள் யாரை இவர்கள் ஆயத்துல்லா என்றோ இமாம் என்றோ தலைவர் என்றோ சொல்லிக் கொள்கிறார்களோ அவர் என்ன வைக்கிறாரோ அதான் சட்டம் அவர் நினைச்சா ஒரு காலத்துல ஒண்ணு ஹலாலாக்குவாரு நினைச்சா ஒண்ணு ஹராமும் ஆக்குவார் அப்ப தீன் என்பது ஒரே ஒரு மனிதனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் அந்த ஒருவன் யாரா இருக்கணும்னு கேட்டா அவங்க வச்சது நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றலா இருக்கணும் அலியுடைய பாரம்பரியமா இருக்க வேண்டும் அலி ரலியல்லாஹுனுடைய வழித்தோன்றலாக ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய வழித்தோன்றலாக இப்படி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிற அனைத்தையும் நம்ம வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் இப்படிங்கிற ஒரு நச்சுக்கருத்து வந்து அன்றைக்கு விதைக்கப்படுகிறது இவங்களுக்கு பேர் கைசானியா கைசானியா என்று ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த முக்தார் என்பவருடைய இன்னொரு பெயர் கைசான் இந்த முக்தார்ங்கிற ஆளுடைய பேர் என்ன கைசான் அந்த கைசானை முன்னிறுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்குனதுனால அந்தால் தான் இந்த கொள்கையை இரண்டாவது முதல்ல இந்த கொள்கை விதைக்கப்பட்டுச்சு அப்துல்லாஹி இப்னு சபா என்ற யூதன் இஸ்லாத்திற்குள்ளே கள்ளத்தனமா நுழைந்து கொண்டு அவன் இந்த கருத்தை உருவாக்கினான் என்று ஏற்கனவே பார்த்தோம் நீங்க தான் கடவுள்னு சொன்னான் அலி ரலியல்லாஹு போய் நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் சட்டம் நீங்க தான் எங்களுக்கு இலாஹ் நீங்க தான் எங்களுக்கு ராசிக்கு ரிஸ்க் தர்றவர் நீங்க தான் எங்களை படைத்தவர்னு சொன்னான்ல அதனுடைய இன்னொரு வடிவம் இது அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களால் தீர்த்து கட்டப்பட்டார்கள் இவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைத்து இப்படி ஒரு மக்களை உண்டாக்கி கொண்டார்கள் அந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஷியாவா இன்னைக்கு வலிமையாக ஒரு சக்தியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் சில நாடுகள்ல வலிமையா இருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய கொள்கையை அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டுவாங்க தெரியுமா குர்ஆன் இல்லைங்கிறதுலாம் வந்து ரெண்டாவது சொல்றாங்க அவங்க ஆதாரம் இதுக்கு எங்க இருந்து காட்டுவோம் குர்ஆன்ல இருந்து காட்டிக்குவாங்க இதுக்கு மட்டும் எங்க இருந்து காட்டுவாங்க அது ஏன் இப்ப ஒரு மனுஷனை ஏத்துக்கிறது தான் தீனுன்னு சொல்றீங்களா அது என்ன ரசூல்லா இருந்தாங்க ரசூல்லாட்ட வந்து மக்கள் எல்லாம் பயத் பண்ணாங்க ரசூல்லா என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டாங்க ரசூல்லாக்கு பிறகு என்னுடைய மர்மம் அலிக்கு அது மாதிரி செய்யணும்னு ரசூல்லா சொன்னாங்க ஏமாத்திட்டு எல்லாம் காஃபிரா போயிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளவங்களை நீங்க மதிக்காம ஒரு கொண்டு விட்டீங்க அப்ப ரசூல்லா சொன்ன போதனை என்ன நானும் என் குடும்பத்தாரும் எதை வழி வழியா சொல்றோமோ அதை கேட்டு நடங்க இதான் ரசூல்லா சொன்னது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன அவங்களுக்கு சஹாபாக்கள் செய்து கொடுத்த பையத்தை அடிப்படையா வைத்துக்கொண்டு இவங்க இந்த ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனாங்க இது எதுக்கு உண்டாக்குறாங்க மக்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் என்று பார்த்தார்களே ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிநபர் வழிபாட்டுக்கெல்லாம் இடம் இருக்காது அதுல இருந்து விலகிடுவாங்க சரியான விதத்தில் அவங்க மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற கூடாது என்று சொன்னால் அவங்கள தலைவனுக்கு கட்டுப்படுறதை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க பையத் ரசூல்லாட்ட பையத் செஞ்சாங்கல்ல அதை காட்டுவாங்க யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கே கட்டுப்படுகிறார் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் இருக்கிறது மன் அதா அல் அமீர ஃபகத் அதா அல்லாஹ் யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்படுகிறார் இப்ப மட்டும் ஹதீஸ் பேசுவாங்க ஹதீஸை வச்ச நிலைநாட்டிக்கிட்டு அப்புறம் கவனம் கட்டிடுது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ஹதீஸ் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் வேற கொடுக்க எதுக்கு ஹதீஸ் கிடையாது எதுக்கு மட்டும் ஹதீஸ் இந்த பையத்து செய்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் அதுக்கு உரிய ஆயத்துக்களை ஹதீஸ்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா இதுதான் மார்க்கம் சொல்லு அமீர் கட்டுப்படுது சொல்லுகிறது அமீர் கட்டுப்பட்டால் ரசூல்லா கட்டுப்பட்டான் ரசூல்லா கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மன் அதா அல் அமீர ஃபகத் அதா அல்லாஹ் அமீருக்கு யார் கட்டுப்படுகிறானோ அவனுக்கு அவன் வந்து ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டான் யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம் யாருக்கு கட்டுப்படுவதான பாயிண்ட் கட்டுப்படுவதா இஸ்லாம் கரெக்ட் தான் அது யாருக்கு கட்டுப்படுவதற்கு பெயரு ஒரு மனுஷனுக்கு கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நச்சு கருத்தை அவர்கள் நுழைத்தார்கள் அது இன்றைக்கும் இருக்கு ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது என்ன ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது மூணு வடிவத்தில் கூட இருக்கிறது ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பீரு முரீது பையத்து ஷேகு என்று சொல்லி அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் என்று சட்டம் எழுதி வச்சிருக்கான். வெளிப்படைய புஸ்தகத்துல எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும் தெரியுமா? உங்களுடைய செய்கிடத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குளிப்பாட்டுபவன் கையில் மையத்து எப்படி இருக்குமோ, ஒரு ஜனாசா எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் ஆகிவிட வேண்டும். ஒரு ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டுறோம், முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. முதுகுல தண்ணி ஊத்தலன்னு சொல்லுமா? இப்படி உருட்டினா இப்படி திரும்பும், அப்படி பரட்டினா அப்படி திரும்பும். நம்ம எப்படி உருட்டுறோமோ பரட்டுறோமோ அப்படி எல்லாம் அது வளையும் திரும்பும். அதான் ஜனாசாங்கிறது. நீங்க என்ன மாதிரி ஆகிறன்னு உங்களுக்குன்னு ஒரு கருத்தே இருக்கக்கூடாது, ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது, ஒரு விளக்கம் கேட்கக்கூடாது. நீங்க ஒரு போன மாதிரி கிடக்குன்னு செய்குக்கு முன்னாடி நீங்கள் குருநாதருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும்? குளிப்பாட்டுபவன் கையில் இருக்கிற ஜனாசாவை போல நீங்கள் மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க? இதே பையன், இந்த கைசானியாக்கள், இந்த ஷியாக்கள் என்ன ஆதாரத்தை காட்டி மக்களை தங்களுடைய கைப்பிடியில் வைத்தார்களோ அதே பையத்து, அதே அமீரு, அதே மாதிரியான ஆயத்த ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்க மாட்டேங்கிறான. எவன் முறியுதுன்னு போய் வாங்கி விட்டானோ அவனை போய் பாருங்களேன், எதுவுமே கேட்க மாட்டான். ரெண்டு காலத்து துணை சொல்லுவான், நீ வெங்காயம் வர பண்ணாத உருளைக்கிழங்கு பண்ண, அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு அது பண்ணுவான். அதாவது செய்கிறவர் என்ன செய்வாரு? எதை சொன்னாலும் நீ மளிகை கடையை பூட்டிட்டு நீ ஜவுளி கடையை ஆரம்பிமா, பூட்டிட்டு போயிருவாங்க. அடுத்த நாளே பூட்டி விடக்கூடிய காட்சி இதே மாதிரி அங்கேயும் இருக்கிறது. போராக்கள், இமாம் போராக்கள், ஷியாக்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க, அந்த இமாம்கள் வருவாங்க, வந்து ஆகா கான் வருவாரு அல்லது புர்ஹானுத்தீன் வருவாரு, வந்து என்ன செய்வாங்க? நீங்க ரப்பர் வியாபாரம் பண்ணுங்க இனிமேல் எல்லாரும் ஒன்னு, எல்லாம் முடியும் ரப்பர் வியாபாரத்துக்கு போயிருவாங்க. ரப்பர் பண்ணிட்டு இருக்குமா நீங்க உருளைக்கிழங்கு பண்ணுங்கன்னா உருளைக்கிழங்கு, நீங்க வியாபாரமும் பண்ணாதுன்னு பண்ண மாட்டீங்க, இந்தியாவுக்கு போங்கன்னா இந்தியாவுக்கு போங்க, பாகிஸ்தான் கூட பாகிஸ்தான், என்ன சொல்றாங்களோ அப்படி கேட்பாங்க. ஒரு மாறு பேச்சு பேசக்கூடாது. எப்படி அங்க இருக்கிறதோ இந்த கைசானியாக்கள் தான் ஷியாங்கிறவங்க, போராங்கிறவங்க எல்லாம் அவங்க தான். இந்த சித்தாந்தம் அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிறது. இதே மாதிரியாக சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க தரிக்காவை. சாதுலியா தரிக்காம்பாங்க. என்ன அர்த்தம்? சாதுலிங்கிறவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு நட. காதிரியா தரிக்காம்பாங்க. அவர் சொன்ன குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் சரி, அவர் உளர்னாலும் சரி, என்னை 1000 தடவை கூப்பிடு நான் ஓடோடி வருவேன் கூட அவர் சொன்னாராம். அது கூட கேட்டாங்களே, யார் ஒருத்தன் என்னை 1000 முறை அழைக்கிறானோ ஓடோடி வருவேன் அப்துல் காதர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிட்டு இவர்கள் அந்த பைத்தை படிச்சு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் சுன்னத்து ஜமாத்துங்கிறாங்க. இவங்க அப்துல்லா இப்னு சபா, முக்தாரு, கைசானுடைய கொள்கையை வச்சிருக்காங்களா? இது சுன்னத் ஜமாத்து கொள்கையா? இதையெல்லாம் எதிர்ப்பதுதான் சுன்னத் ஜமாத்து. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பெயர் லேபில் சுன்னத் ஜமாத் என்று ஒட்டி கொண்டு இந்த கைசானி கொள்கையை அப்படியே நிலைநிறுத்துற காட்சியை ஒரு பக்கம் பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் என்ன? இந்த நவீன ஹார்ஜியாக்கள், அதாவது ஆயுதம் தாங்கி புரட்சி செய்யணும்னு ஒரு கூட்டம் உண்டாகிறாங்கல்ல. எங்க ஆயுதம் தாங்கக்கூடாதோ, எங்க ஆயுதம் தாங்குவதற்கு நமக்கு அனுமதியும் உரிமையும் தரப்படவில்லையோ அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆயுதம் தூக்குறதா இருந்தா கேள்வி கேட்டுருவான். அவன்கிட்ட என்ன பண்ணுது? நீ கேள்வி கேட்காம எனக்கு நான் சொல்ற கேட்கணும், பையத்து கூட என்கிட்ட உறுதிமொழி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி இந்த நவீன ஹார்ஜியாக்களா இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க? இங்க இஸ்லாத்தின் பெயரால் இங்க ஆயுதம் தூக்கலாங்கிறாங்கல்ல, இந்தியாவில் தூக்கலாம், எகிப்துல தூக்கலாம், பாகிஸ்தான்ல தூக்கலாம்னு சொல்லி இந்த கள்ள பையத்து செய்யக்கூடிய கூட்டத்தார் என்ன பண்றாங்க? சேம் இதே சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்? சொன்னதை கேள். எந்த அளவுக்கு கேட்க சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டினாங்கன்னு ஹதீஸ் இருக்கும். ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருப்பான். இதுல போய் இந்த பையத்துன்னு என்ன வாங்க தெரியுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது, பிரச்சனையாயிரும், நம்ம பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆக்கி நினைச்சிடக்கூடாது, நீங்க குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது, நம்ம ஒரு பெரிய தூரம் நோக்கோட போய் சுண்ணத்தை விட்டுருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை விட இவனுக்கு எது பெருசா தெரியுது? ஒரு மனுஷன் ஹாரிஜா கொள்கையை கொண்டாந்து நவீன காலத்துல வேற வடிவத்தில் திணிக்கிறான், அவன் ஒன்றை சொல்றான், அது தலையாட்டுறான்னு பாருங்களேன். அது பாடம் அதான். அதாவது என்ன பாடம்? பையத்து அமீரு சொல்லிட்டோம், உறுதிமொழி கொடுத்துட்டோம், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். அப்ப தொழுகையில நெஞ்சில கையை கட்டுறத விடுனா கூட ரெடியா இருக்கிறான், விரலாட்டிக்கிட்டு இருந்தவன் அது சரியில்லை, அது ஆதாரம் இல்லைன்னு விட்டா அவன் அவன் சிந்தனையில் உள்ள விஷயம் வந்துடும். அவனுக்கு தெரியும் சரின்னு தெரிஞ்சுக்கிட்டே போயிடுவான். எது கூட வந்து தெரியுமா? நாட்டினா நமக்குள்ள சண்டை வரும், பிளவு வரும், நம்ம ஒத்துமையா இருந்தா தான் நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி அமைக்க முடியும், அதனால நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் செய்யக்கூடாது. கடைசியில் விட்டு போயிடுறாங்க. கடைசியில் இப்படி கட்டுறாங்க, எல்லாம் ஊரோட சேர்ந்து போயிருங்க, ஊர்ல எப்படி அப்படி போயிருங்க. அப்ப ஊரோட போய் இதுக்குன்னு ஒரு இயக்கமா? அப்ப என்ன பண்றோம்? இது எல்லாம் என்ன வடிவம்ங்கிறீங்க? ஒரு மனுஷன் சொன்னால் குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னாலும் கேட்கணும், ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னாலும் கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை விட இவன் சொல்வது பெருசு என்கிற அளவுக்கு ஷேக், மகானு, பெரியாரு, இமாமு, தலைவர் என்றெல்லாம் ஒரு சித்தாந்தம் உண்டாவது பாருங்களேன். இது உமையாக்கள் காலத்துல இது முக்தார்ங்கிற கைசான் உண்டாக்குற சித்தாந்தம். அவன் வடிவமைத்து கொடுத்த சித்தாந்தம். அதன் தொடர்ச்சியில வந்து கொண்டு இவங்க ஒரு பகுதி ஹாரிஜியா சித்தாந்தம், பாதி ஹாரிஜியா, ஆயுதம் தூக்கக்கூடாத இடத்துல ஆயுதம் தூக்குவது ஹாரிஜியா கொள்கை. ஹாரிஜியாவுல பாதியையும் கைசானியாவுல பாதியை மிக்ஸ் பண்ணி கொண்டு அது ஒரு புதிய கூட்டமாக என்ன செய்கிறார்கள்? நான் உலகம் முழுவதும் இந்த மாதிரியான சிந்தனையை விதைத்து இஸ்லாத்தை கெட்ட பேரை ஏற்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம இது சம்பந்தமாக சரியான நிலை என்ன, இதை பத்தி மார்க்க என்ன சொல்லுகிறது, அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதல்ல பையத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பையத்து என்று சொன்னால் உறுதிமொழி கொடுத்தல். பையத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உறுதிமொழி கொடுக்குதல். இந்த உறுதிமொழி கொடுக்குதல் என்பது மார்க்கத்தில் உண்டுமா? உண்டு, ஒரு அளவுக்கு உண்டு. என்ன உண்டு? உறுதிமொழி என்பது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் ஒரு வகை இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்றோம், அவர் தான் எங்க தலைவர் என்று சொல்லி அவர்கிட்ட போய் என்ன செய்யறது? உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுகிறார், தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. இப்படியான உறுதிமொழி கொடுத்தல் என்பது நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா பலவிதமான உறுதிமொழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்கள்ட்ட எடுத்து காட்டுவாங்க. அது நம்மளே கூட எடுத்து காட்டுவோம். அதுல என்ன இருக்குது? அல்லாஹ்வே திருமறையில சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் துஷ்ரிகு பில்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 18வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம் நீங்க. அதுல என்ன வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள். என்ன வாங்கினார்கள்? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. வலா தஸ்ரிகு, திருடக்கூடாது. வலா தஸீனு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. வலா தக்துலு அவ்லாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொல்லக்கூடாது. உசுரோட கொலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, உங்கள் குழந்தைகளை நீங்களே கொலை செய்யக்கூடாது. வலா தஅத்தூன பிபுக்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வஅர்ஜுலிக்கும், நீங்கள் வந்து யார் மீதும் தப்பான முறையில் அவதூறாக எதையும் விட்டு கட்டி சொல்லக்கூடாது. உள்ளதை பேசணுமே தவிர யாருக்கு எதிராகவும் அவதூறு பேசக்கூடாது. அதே மாதிரி வலா தஸூபி மஅரூஃபின், நல்ல விஷயங்களில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது, நன்மையான விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் என்று புகாரியில 18வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஜரீர்ங்கிற ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்து உறுதிமொழி எடுத்தேன். எப்படி உறுதிமொழி எடுத்தேன்? பாயாத்து அலா இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதாகவும், ஜக்காத் கொடுப்பதாகவும், முஸ்லிமின் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நன்மை நாடுவதாகவும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நாடுவேன் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் உறுதிமொழி எடுத்தேன். இது வந்து புகாரில் 57, 524, 1401, 2157 இந்த ஹதீசுகள் எல்லாம் இந்த மாதிரி அந்த சஹாபி வந்து உறுதிமொழி எடுத்தார் என்று காணப்படுகிறது. இப்படி ஒரு உறுதிமொழி எடுப்பது மார்க்கத்தில் உண்டு. அதே மாதிரி இது ஒன்று இருக்குது, இது வச்சுக்கிறேங்க கவனத்தில். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கிராமவாசி வந்தார். வந்து என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உறுதிமொழியை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிட்ட உறுதிமொழி வாங்கி கொண்டார்கள். இது புகாரியில் 1883வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து மனிதர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி கொடுக்கலாம் என்பதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஹதீஸ்களை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா ரசூல்லாட்ட போய் என்ன சஹாபாக்கள்லாம், நாங்க ஒழுங்கா நடப்போம், உங்க சொல்ல நடப்போம், அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம், இது செய்வோம், அது செய்வோம் உறுதிமொழி கொடுத்தாங்களா? அந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்க உறுதிமொழி தரணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட வந்து மக்கள்கிட்ட கொண்டு வைப்பாங்க. பையத்துன்னு இதுக்கு பேரு. இந்த மாதிரி செய்து கொடுத்து விட்டால் உசுரே போனாலும் அது மீறக்கூடாது. அந்த ஒரு பயத்துலதான் என்ன செய்யணும், அப்படியே போதையில அப்படி நின்றான் ஒருத்தன், உயிரே போனாலும் மீறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வாங்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவிதமான பையத்து செய்தார்கள். பலவிதமான பையத்து மக்கள்கிட்ட வாங்குறாங்க உறுதிமொழி. பையத்துனா உறுதிமொழி. இந்த உறுதிமொழிகள் அவங்க வாங்கினாங்களே, அவங்க மௌத்தா போன பிறகு இதே மாதிரியான உறுதிமொழியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாங்களா? இல்ல. இதே மாதிரியான உறுதிமொழியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாங்களா? மக்கள்கிட்ட வாங்கல. இதே மாதிரியான உறுதிமொழியை عثمان الإيران مكالت وانغنانغلا وانغلا إذا ماريانا ورزي مولية علي الإيران وانغنانغلا معاوية وانغنانغلا معاوية أور صحابي دنا معاوية رضي الله عنه ورجل إذا ماري ورزي مولية مكالت وانغنانغلا وانغلا نبينا نايهم صلى الله عليه وسلم فلبي دمانا ورزي مولية يرترن دال كودا أونغلا ور ورزي مولية وانغنانغلا إننا ورزي مولية نانغا جنازة என்ன ஜனாதிபதி நியத்துக்க இந்த உறுதிமொழி வாங்குறாங்க நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபர் அதிபர் என்பதை ஏற்று என கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழி கொடு அதிபர் என்பதற்கு உறுதிமொழி வாங்குறாங்களே தவிர எந்த ஒரு சஹாபியை கூப்பிட்டு அல்ல தாபியீன்களை கூப்பிட்டு ஒழுங்கா தொழு வேண்டும் எனக்கு உறுதிமொழி கொடு ஒழுங்கா நோன்பு வைக்கணும் உறுதிமொழி கொடு திருட மாட்டேன்னு உறுதிமொழி பயிர் செஞ்சு கொடு விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு யாரையும் கொல்ல மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு அவதூறு சொல்ல மாட்டேன்னு பையன் செஞ்சு கொடு என்று யாராவது கேட்டாங்களா ஒரு ஆள் கேட்கல ஏன் கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான உறுதிமொழி மக்கள்கிட்ட வாங்குறாங்க ஒன்னு மார்க்கம் தொடர்பான விஷயத்துக்கு வாங்குகிறார்கள் இன்னொன்று நிர்வாகம் ஆட்சித் தலைவர் ஜனாதிபதி என்ற முறையில் உறுதிமொழி வாங்குகிறார்கள் ஆனால் சஹாபாக்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று கேட்டா மார்க்க விஷயமாக உறுதிமொழி யார்கிட்டையும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஜனாதிபதி என்ற ரசூலுல்லாஹ் ஒரு உறுதிமொழி கேட்டாங்கல்ல அந்த உறுதிமொழியை அபூபக்கர் வாங்குறாங்க உமர் வாங்குறாங்க உஸ்மான் வாங்குறாங்க அலி வாங்குறாங்க அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க அப்ப நம்ம அந்த ரசூலுல்லாஹ்ட்ட செய்து கொடுத்த உறுதிமொழியை ரெண்டு வகையாக மார்க்கம் பிரித்திருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் ஏன் அப்படி விளங்குனாங்க என்று கேட்டால் ரொம்ப சாதாரண ஒரு மேட்டருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லைங்க ஒரு ஒரு உறுதிமொழி ஒரு ஆள்கிட்ட ஏன்ட்ட நீங்க உறுதிமொழி வாங்கணும் வாங்குறாங்க எதுக்கு வாங்கினேன் என் உரிமையில் எது இருக்கிறதோ என் அதிகாரத்தில் எது இருக்கிறதோ என் நிர்வாகத்தில் எது இருக்கிறதோ அது விஷயத்தில் என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி வாங்கலாம் இப்ப நியூ காலேஜில் ஒரு சீட்டு வேணும் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு கேட்கறீங்க எடுத்து கேட்கிறேன் தரையலுமா நான் உறுதிமொழி தரையலுமா நியூ காலேஜில் சீட்டு தரக்கு நான் யாருங்கிறேன் நியூ காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னா தர்றாள் யாரா இருக்குன்னு அந்த நியூ காலேஜ் நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் தருமா நான் தருவேனா எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நான் தர முடியுமா பாத்திமா ஒரு லட்சம் ஒரு வேலை வேணும் நான் போய்க்க செத்துட்டேன் நான் செய்ய முடியுமா பாத்திமா ஒரு லட்சம் ஆளை சேர்த்து நான் யாருங்கிறேன் பாத்திமா ஒரு லட்சம் ஆள் வேணும் யார் சேர்க்கணும் பாத்திமா ஒரு லட்சம் நடத்தக்கூடிய ஓனர் சேர்க்கணுமா நான் சேர்க்க முடியுமா அப்ப ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறது அந்த ஏத்தாப்புல வீடு எடுத்துக்க எடுத்துறேங்கிறது இந்த ஏத்தாப்புல பில்டிங் தர்றீங்களா தரேன் அந்த பில்டிங் தர நான் யாரு ஒரு உறுதிமொழி ஒருவன் எடுப்பதாக இருந்தால் எதுல உறுதிமொழி கொடுக்கலாம்னா என் கையில் எது இருக்கிறதோ அல்லது என் நிர்வாகத்தில் எது இருக்கிறதோ அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு இது பண்ணலாம் எனக்கு சம்பந்தம் இல்லாததுக்கு நான் உறுதிமொழி கொடுக்க முடியுமா வாங்க முடியுமா வாங்க முடியாது எனக்கு வக்ஃபு வாரிய தலைவர் போட்டுக்கிறேன் போங்க சொல்ல முடியுமா நீங்க கேட்கறீங்க வக்ஃபு வாரிய தலைவரை நான் ஆக்கிருங்க ஆக்கிட்டேன் நீங்க யாரா ஆக்குறேன்னு கேட்பீங்களா ஓகேன்றீங்களா அப்ப வக்ஃபு வாரிய தலைவர் ஆக்குற யாரு அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஆக்குவாங்களா நான் ஆக்குவேனா நீங்க ஆக்குவீங்களா அப்ப நம்ம சாதாரணமா விளங்கி வைத்திருக்கிறோம் ஒரு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு எல்கேஜி வரைக்கும் நடத்துற ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு மாணவனை அந்த முதல்வரோ நிர்வாகமா சேர்க்குமா வெளியில உள்ள ஒருத்தன் சேர்ப்பானா சேர்க்குமாறு கோரிக்கை வைக்கலாமே தவிர அவனை சேர்த்து விட்டுருவானா உறுதிமொழி எடுப்பானா எடுக்க முடியாது அப்ப சாதாரணமா விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தொழுவது யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் நோன்பு வைக்கிறது யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் ஜக்காத்து கொடுக்கிற யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் நம்ம சொல்லல அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான் 39வது சூராவுல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் இந்த தூய்மையான தீன் இருக்கிற மார்க்கம் இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எனக்கு தான் இது சொந்தம்ங்கிறான் அப்ப இந்த மார்க்க விஷயத்தில் வணக்க வழிபாடு விஷயத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு தான் கொடுக்கணும் அல்லாட்ட தான் கொடுத்தாவணும் ஏன்னு கேட்டா தொழுவுறேன்னு ஏன் நீங்க உறுதிமொழி தரையலாதீங்க நானும் தொலை கடமைப்பட்டவன் நீங்களும் தொலை கடமைப்பட்டால் நம்ம ரெண்டு பேருமே அடிமை நோன்பு ஒழுங்கா நோன்பு வைக்குவேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட உறுதிமொழி தரையலாதீங்க நானும் அந்த கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் அந்த கடமையை செய்யணும் அல்லாஹ்வுக்காக செய்யணும் அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் அவர் யாருக்காவது அதிகாரம் கொடுத்தால் எடுக்கலாம் உதாரணமா என்ன செய்யறாங்க அந்த பில்டிங் காரர் என்கிட்ட வர்றாரு இதை வந்து நீங்க உங்களுக்கு நான் பவர் தந்துடுறேன் நீங்க பார்த்ததை வித்து பண்ணுங்கன்னு எனக்கு எழுதி தந்துட்டாருன்னு நீங்க இப்ப நானே சைன் பண்ணலாம் இப்ப எனக்கு பவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நான் பவரை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொத்தை நான் விற்கலாம் அவர் பேர்ல நான் வாங்கலாம் பவர் பவர்னு இருந்தால் பவர்னு கொடுக்கணும் பவர் கொடுத்த ஆளு செஞ்சதுக்காக வேண்டி அவங்கட்ட செஞ்சா நான் மட்டும் செய்ய முடியுமா எனக்கு வந்து இந்த பில்டிங் வந்து பவர் தந்துட்டாரு இந்த பில்டிங் ஏத்தாப்புல ஒரு பில்டிங் சொந்தக்காரர் வந்து எனக்கு பவர் தந்துட்டாரு இத விக்கலாம்னு சொல்லி நீங்க வந்து என்ன விலை கேக்குறீங்க நான் சரி வித்துக்கிறேன் இன்னொருத்தன் பாத்துட்டு இருக்கான் அவர் மட்டும் விப்பாரோ நானும் விக்கிறவா அது நீ யாரா அவர் பவர் வாங்கி வச்சிருக்காரு விக்கிறார் நீ யார் இந்த பில்டிங்கை விக்கிறதுக்கு கேட்க மாட்டீங்களா அப்ப நம்ம யார்கிட்ட விக்கலாம் பவர் ஒண்ணு அவருக்கு சொந்தமானதா இருக்கணும் அல்லது யாரு சொந்தக்காரனோ அவன் யாருக்காவது அதிகாரம் கொடுத்திருக்கணும் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் உறுதிமொழி எடுக்க முடியும் அப்ப தீனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் பொழுது அல்லாஹ் யாருக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கிறான் அவனுடைய ரசூலுக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கிறான் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்தை நீங்கள் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் ரசூல் வாழுகிற காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் கிடைத்த கிஃப்ட் இது மக்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கவில்லையோ அவங்க சொல்ல நேரடியாக கேட்கிற பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கவில்லையோ அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட நேர சந்திச்சு உறுதிமொழி எடுக்கிற பாக்கியம் நமக்கு இல்லை அவங்களுக்கு கிடைச்சி போச்சு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருந்தது அல்லாஹ்ட்ட செய்யற அந்த உறுதிமொழியை யாரிடத்தில் செய்யலாம் அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட செய்யலாம் ஒரு நாட்டில் செய்யற ஒரு உறுதிமொழியை அந்த நாட்டு பிரதமர்கிட்ட செய்யற உறுதிமொழியை அந்த பிரதமர் யாரை தூதராக அனுப்பி வைக்கிறார் அவர்கிட்ட செய்யலாம்ல இப்ப மன்மோகன் சிங் கிட்ட செய்யற ஒரு உறுதிமொழியை இந்த மன்மோகன் சிங் யாரை வந்து அமெரிக்காவுக்கு இலங்கைக்கு தூதரை அனுப்பி வச்சிருக்காரோ அவர்கிட்ட செய்யலாம்ல அவர் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்போ ஒரு தூதராக நியமிக்கப்பட்டால் அவருக்கு என்ன கொடுக்குறான்ல பவர் கொடுக்குறான் எங்க பவர் கொடுக்குறான் ஊகமாவெல்லாம் பவர் கொடுக்கல பவர் அல்ல தெளிவா கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான்னு கேட்டா இன்னல்லதீன யுபாயிஊனக உன்னிடத்தில் யார் உறுதிமொழி எடுக்கிறார்களோ பையத்து செய்கிறார்களோ இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் ஓங்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்களே ஓங்கிட்ட எடுக்கல நீ யார் ஓன்ட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட எடுக்கிறதுக்கு பதிலாக ஓன்ட்டு எடுக்கிறாங்க என்னையை தான் அவங்க சொல்ல போறாங்க எனக்கு தான் நோன்பு வைக்க போறாங்க எனக்கு தான் அதி செய்ய போறாங்க நான் உன்னை தூதர் ஆக்கலன்னு சொன்னா உன்னை எடுத்துக்க போறது இல்ல அப்ப உன்னிடத்தில் இந்த உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்கள் எங்க எடுக்கிறாங்க இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் தான் அந்த உறுதிமொழி எடுக்கிறார்கள் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் அவங்க கை மீது அல்லாஹ்வுடைய கை தான் இருந்தது முகமது உங்க கையை வச்சா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் கை இருந்தது அவர்களுடைய கை மீது எது இருந்தது என் கை இருந்தது ஃபமன் நகஸ யார் இந்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் எடுத்த பிறகு முறிக்கிறானோ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி அவன் தனக்கு எதிராகவே அதை முறித்துக் கொள்கிறான் தனக்குத்தான் அது கேடு ஒமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹில்லாஹ் அல்லாஹ் எதன் மீது அவனிடத்தில் உறுதிமொழி வாங்கினானோ அதை எவன் நிறைவேற்றுகிறானோ ஃபஸயூதி அஜ்ரன் அலீமா அவனுக்கு மகத்தான கூலி அல்லாஹ் கொடுப்பாங்க இங்க பாருங்க உறுதிமொழி எடுத்து ரசூலுல்லாஹ் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல செஞ்ச உறுதிமொழியை நீ நிறைவேற்றினால் உனக்கு நான் கூலியை தருவேன் அப்ப ரசூல்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை யார்கிட்ட உள்ளதுங்கிறான் ஏங்கிட்ட செஞ்சதுங்கிறான் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தூதராக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு செய்யற விஷயங்களை போய் அவங்கள்ட்ட சொல்லலாம் ரசூலுல்லாஹ்வே நான் ஒழுங்கா நடப்பேன் தொழுவேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் என்று அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழியை கொடுக்கலாம் இந்த உறுதிமொழி வாங்குகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாருக்காவது உண்டா அல்லாஹ்ட்ட தான் நம்ம செஞ்சுக்கணும் நம்ம துஆ செய்வதன் மூலமா யா அல்லாஹ் இது வரைக்கும் நான் தப்பா இருந்துட்டேன் இனிமே ஒழுங்கா தொழுவேன் இது வரைக்கும் நான் நோன்பு வைக்காம இருந்துட்டேன் இனிமே ஒழுங்கா நோன்பு வைப்பேன் நிறைய வசதி தந்திருந்து கூட நான் ஜக்காத்து கொடுக்காம இருந்துட்டேன் இனிமே நான் ஒழுங்கா கொடுப்பேன்ல ஹஜ் செய்ய வாய்ப்பு இருந்து நான் செய்யாம இருந்துட்டேன் இனிமே நான் செய்வேன் நிறைய பொய் புறாறு பண்ணிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்ல இனிமே உண்மையை நான் பேசுவேன் நிறைய ஏமாத்தி விட்டேன் இனிமே நான் ஏமாத்த மாட்டேன்ல எல்லாம் யார்கிட்ட பேசலாம் நேர அல்லாஹ்வோட அல்லாஹ்ட்ட தான் பையத் பண்ணணும் நம்ம துஆ தான் பையத் துஆ மூலமாக அல்லாஹ்விடத்துல பேசுவதன் மூலமாக மற்றவங்க பையத்து பண்ணணுமே தவிர அல்லாஹ்வுக்கு சொந்தமான விஷயத்தை வந்து என்கிட்ட வந்து நீங்க செய்யறதோ நான் உங்கள்கிட்ட வந்து செய்யறதோ நபிகள் நாயகத்துக்கு உரிய தனி அந்தஸ்தை கையில் எடுத்துக்கொள்வதாக அமைந்துவிடும் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா உன்னிடத்தில் பையத்து செய்கிறவர்கள் தான் என்னிடத்தில் பையத் செய்கிறார்கள் இதை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட பையத் வாங்கி இருக்கிறார்கள் அதனால என்கிட்டயும் வாங்கன்னு சொன்னா இவர்கள் என்ன கேட்டா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது எல்லாத்துக்கும் சொந்தம் தானே குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கிறான் ரசூலுல்லாஹ் மட்டும் தான் சொல்லணுமா நம்ம சொல்லக்கூடாதா ஃப்ரீ பாயிண்ட் ஆதாரம் காட்டுறாங்க எப்படி பாயிண்ட் அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்னு சொன்னானே ஆனால் அது யாருக்கு தானா நமக்கு தானா அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சான் அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான்ல ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் சொல்லணுமா நம்மளும் சொல்லணுமா நம்மளும் தானே சொல்லணும் ரசூலுல்லாஹ் எப்படி ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லணுமோ அதே மாதிரி என்ன நம்மளே ஹுவல்லாஹு அஹத்னு இதெல்லாம் வைக்கிற ஆதாரங்கள் பார்த்தீர்களா அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல சொல்கிறான் யாரை சொல்ல சொல்கிறான் ரசூலுல்லாஹ்வை சொல்ல சொல்கிறான் இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமா நமக்கு உள்ளது இல்லையா அப்படின்னு கேட்பார்கள் அதே மாதிரி குல் அவுது பிரபின்னாஸ் ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கிறான் ரசூலுல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு தேடணும் நம்ம தேடக்கூடாதா குல் ரப்பி சித்னி இல்மா இல்மை எனக்கு அதிகமாக்கி தாண்ட கேளுங்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கேட்பாங்க நம்ம கேட்கக்கூடாதா அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உன்னை அல்லாஹ் சொன்னால் அது யாருக்கு தான் எங்களுக்கு தான் அதனால ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செஞ்சதை அல்லாஹ் ஒரு ஆர்வமூற்ற காரணத்தினால் எங்கள்கிட்டையும் நீங்க பையத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை என்ன செய்வாங்க விளக்குவாங்க அப்ப அப்ப திருப்பி நம்ம கேட்கணும் அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 11 கல்யாணம் பண்ணா நம்மளும் பண்ணிக்கிறலாம் அப்படியா அப்படி வரணும்ல ரசூலுல்லாஹ் வந்து வசீலாங்கிற பதவி அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா நம்மளுக்கும் கொடுப்பான் அப்படி எடுத்துக்கலாமா அப்ப ரசூலுல்லாஹ்வுக்காக வாங்க சொல்லிட்டு செலவாத்து ஓதணும்னா எனக்காக செலவாத்து ஓதுங்க ரசூலுல்லாஹ் ஓதுறீல்ல எனக்காக ஓதுங்க ரசூலுல்லாஹ் மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்கன்னா நான் தான் சிபாரிசு பண்ணுவேன் ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாத்துக்கும் தானே உன்னை உயர்ந்த இடத்துல வந்து அல்லாஹ் எழுப்புவான் அசாஹிக்க மகாமன் மஹமூதா உயர்ந்த இடத்துல அல்லாஹ் உன்னை எழுப்புவான் அவ்வளவு மட்டும் எழுப்புவான் என்ன எழுப்ப மாட்டானா எப்படி நான் திருப்பி கேட்கலாம்ல இது எதனால வருது அறியாமைங்க அறியாமை குர்ஆனை எப்படி விளங்குறது எப்படி அதை அணுகுவதுங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி 2-3 வார்த்தையை போட்டு என்ன செய்யறாங்க அவங்க ஒரு பெரிய இது மாதிரி காட்டுறாங்க ஒரு விஷயத்தை விளங்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரத்யேகமானது என்று சிலது இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சிலது இருக்கிறது எது பிரத்யேகமானது என்று நேரடியாகவோ அதுல சிந்தித்து பார்ப்பதன் மூலமாகவோ விளங்குகிறதோ அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் உள்ளது அவங்களே சில விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க உதாரணமா எடுத்துக்கிறீங்களா ஜக்காத் இருக்குது ஜக்காத் வந்து நான் எனக்கு வசதி இல்லாட்டி நான் வாங்கலாம் உங்களுக்கு வசதியா நீங்க வாங்கிக்கலாம் ஆனா ரசூலுல்லாஹ் வாங்கலாமா வாங்கக்கூடாது இதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் வாங்காத காரணத்தினால் நம்ம யார் ஜக்காத் வாங்க கூட ஜக்காத் யார் தான் கொடுக்குறதுங்க ரசூலுல்லாஹ் ஜக்காத் வாங்காத காரணத்தினால் யாருமே என்ன செய்யக்கூடாது ஜக்காத்து வாங்கக்கூடாது ரசூலுல்லாஹ்வுக்கு தடை இருக்குல்ல அதனால நமக்கு தடை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை இது எனக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டாங்க என்ன உலான்னு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க உதாரணமா நம்ம வந்து நோன்பு வைக்கிறோம் நோன்பு வந்து நம்முடைய நோன்பு சுபுகுட்டு மகரிப்பு தான் அதை தாண்டி வைக்கிறது நமக்கு தடை இருக்கிறது சுபுகுல ஆரம்பிக்கணும் சூரிய மறைஞ்சவனும் திறந்துடணும் இவ்வளவுதான் நம்ம நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு எப்படி தெரியுமா விசால் நோன்பு விசால்னா என்ன அர்த்தம் சுபுகுல நோன்பு வைப்பாங்களா மகரிப் ஆயிருமா நோன்பாவே இருப்பாங்க ராத்திரி தான் நோன்பா இருப்பாங்க அடுத்த நாள் நோன்பா இருப்பாங்க அடுத்த நாள் நோன்பா இருப்பாங்க 24 ஹவர்ஸாக 3 நாளா நோன்பா இருப்பாங்க சஹாபாக்கள்லாம் வந்து கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மட்டும் இப்படி வச்சுட்டு எங்களை மட்டும் தடுக்கிறீங்கள அப்படிம்பாங்க அப்ப ரசூலுல்லாஹ் ஐயுக்கும் இஸ்லீ என்ன மாதிரி நீங்க யார் இருக்கிறீங்க எனக்கு வந்து அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கு ரிஸ்க் தரப்படுகிறது எனக்கு தாங்க முடியும் உங்களுக்கு முடியாது நான் 3 நாள் 72 மணி நேரம் நான் நோன்பு வைப்பேன் நீங்க என்ன செய்ய முடியாது அப்படி வைக்க முடியாது அதிகபட்சம் 12-12.5 மணி நேரம் தான் நீங்க வைக்க முடியுமே தவிர கண்டினியூவாக 24 மணி நேரமோ 36 மணி நேரமோ உங்களுக்கு நோன்புக்கு அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அசருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க 2 ரக்அத் நீங்க தொழுவாதீங்க தடுத்தாங்க அவ தொழுதா நான் தொழுன்னு சொல்ல முடியுமா அவ தொழுதா நான் தொழுதற்கு நீ உனக்கு தடன்னு சொல்லக்கூடாது அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவாங்க உங்களுக்கு தடுத்து இருக்கிறாங்க அப்ப இது எனக்கு மாத்திரம் உரியதுன்னு விளங்குதா இல்லையா ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க அவங்க மனைவிமார்களை வேற யாரும் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது மற்ற யாரும் மௌத்தா போனா அவனுடைய மனைவிமார்களை வேற யாரும் செய்யலாம் விரும்பினா 2 பேர் சம்மந்தப்பட்டால் கல்யாணம் மறுமணம் பண்ணிக்கலாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாது அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு 2 விதமாக அமைந்திருக்கிறது எந்த விதங்கள் வந்து அவங்களுக்கு மாத்திரம் உரியதோ அதுல யாரும் போட்டி போடக்கூடாது எந்த விஷயங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கிறது அவங்களுக்கு மாத்திரம் உள்ளது இல்லை அது அனைவருக்கும் அதுக்கு அனுப்பப்பட்டார் நமக்கே தெரிகிறது இது அனைவருக்கும் உள்ளதுதான் சொல்லி அப்ப இந்த பையத்தை எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் இது வந்து அவங்களுக்கு மாத்திரம் உரிய அந்த லிஸ்ட்ல சேருமா அல்ல எல்லாருக்கும் உள்ளதா சேருமா இந்த வசனமே சொல்லுது உன்னிடத்தில் பையத்து செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள் அவங்க கை மீது அல்லாஹ்வுடைய கை இருக்குதுன்னு சொன்னா இது ரசூல் என்ற அந்தஸ்துக்கு சொல்லப்பட்டதுன்னு விளங்குதா எவன் கையில வேண்டாலும் பையத்து செய்ய அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கை தான் இருக்குன்னு விளங்குற மாதிரி இருக்குதா இதை பார்த்தாலே தெரிகிறது இது ரசூல் என்ற முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் இந்த சிறப்பு அதிகாரத்துல போய் என்ன செய்றார்கள் போட்டி போடுகிறார்கள் அவங்களுடைய தகுதிக்காக வேண்டியும் அவங்களுடைய அந்தஸ்துக்காக வேண்டியும் எதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுகிறதோ அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தம் பொதுவாக தகுதிக்காக இல்லாமல் பொதுவாக எது கொடுக்கப்படுகிறதோ அதுல தான் நம்ம என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ் மாதிரி ஆசைப்படணும் போட்டிடணும் இது விளங்காம என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஆயத்தை கொண்டு வைத்துக்கொண்டு நான் எங்கள்ட்ட நீங்க செய்யணும் ரசூலுல்லாஹ்ட்ட செஞ்சிருக்காங்க இது 48வது வசனம் அத்தியாயத்துல 10வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹ்ட்ட பையத்தை செய்யிறதுக்கு தான் இந்த அந்தஸ்து ஒன்னு அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்றான் லக்கத் 48:18ல சொல்லி காட்டுகிறான் லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது மாய் ஊனக தஹத ஷஜரா மரத்தடியிலே உம்மிடத்திலே பையத்து செய்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் இப்படி நீ சொல்ல முடியுமா என்னிடத்திலே யார் பையத் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்னு சொல்ல இயலுமா ஒன்னையே பொருந்திக் கொண்டான்னு சொல்ல இயலாது அவங்கள்ட்ட பையத் செஞ்சாலும் பொருந்திக்கிற ரெண்டாவது விஷயம் யார் பையத்து வாங்குறாரு அவரை பொருந்திக் கொண்டான்னு சொல்ல இயலுமா முதல்ல இங்க என்ன இருக்குது அப்ப யார் வந்து மூமின்கள் பையத் செய்தார்களோ அவர்களை ரலியல்லாஹு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் فعلم ما في قلوبهم அவர்கள் உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் فانزل سكينة عليهم அவர்கள் மீது அமைதி அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் واصابهم فتحا قريبا மிக சமீபத்தில் வரக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக வழங்கி விட்டான் என்று 48:18ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன விளங்குகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வணக்க வழிபாடுகளுக்கு பையத் செய்யலாமே தவிர அவங்கள்ட்ட மட்டும் செய்யலாமே தவிர அந்த விஷயங்களை மார்க்கம் தொடர்பான விஷயங்களை வேறு யாரிடத்திலும் செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அந்த அக்கபாவுல பையத் செய்வாங்கல்ல ஒரு கணவாயில மதீனாவிலிருந்து சில சஹாபாக்கள்லாம் வந்து ரகசியமாக ரசூலுல்லாஹ்வை சந்தித்து உறுதிமொழி எடுப்பார்கள் அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்க சொல்றீங்களா எடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்க கேட்பாங்க உறுதிமொழி எடுக்க சொல்றீங்க உங்களை ஏத்துக்கிற சொல்றீங்க உங்க கண்ட்ரோலாம் கட்டுப்பட்டு நடக்க சொல்றீங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வலனால் ஜன்னா உங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஜன்னத் இருக்குது உங்களுக்கு ஜன்னத்துக்கு நான் பொறுப்பு உறுதிமொழி நீ எடுங்கறாங்க இப்ப நான் சொல்ல இயலுமா அது நானே ஜன்னத்துக்கு போறேன்னு சொல்ல முடியுமா இல்ல பையத்து செய்யறேன்னு கிளம்பி வர்ற ஆளுக்கு வந்து ரசூலுல்லாஹ் பையத்துக்கு எதுக்கு செஞ்சாங்க சஹாபாக்கள்லாம் போய் ரசூலுல்லாஹ் கேரண்டி கொடுக்கறாங்க என்கிட்ட உறுதிமொழி நீ எடுத்து அதன்படி நடந்தால் லக்கல் ஜன்னா உனக்கு ஜன்னத்து கேரண்டி சொர்க்கம் கேரண்டி அவங்க சொன்னாங்க இதை வந்து நானும் நீங்களும் எவரும் சொல்ல இயலுமா எவ்வளவு பெரிய மகான் சொல்ல இயலுமா ஒரு அபூபக்கர் சித்திக் இதை சொல்ல இயலும் மத்தள கொடுத்துருங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யார் என்னிடத்துல உறுதிமொழி எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு ஜன்னத்துன்னு சொல்ல இயலுமா அபூபக்கருக்கு ஜன்னத்துன்னு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நம்ம சொல்லலாம் அபூபக்கர்கிட்ட உறுதிமொழி எடுத்தவங்க எல்லாம் ஜன்னத்துன்னு நம்ம சொல்ல இயலுமா சொல்ல இயலாது அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அஹ்மதுல 21706வது ஹதீஸ்ல இருக்கிறது பையத்து செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் அப்ப சொர்க்கம் என்று கேரண்டி கொடுத்தாங்களே அது மனிதர் என்ற முறையில் கொடுத்தார்களா அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் கொடுத்தார்களா மனிதர் என்ற முறையில் யாரும் யாருக்கும் கொடுக்க இயலுமா அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கனால அல்லாஹ்ட்ட இருந்து அந்த மெசேஜ் பெற்று அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி பேச்சுகளை பேச முடியும் அதே மாதிரி வந்து இது எங்க இருக்கு உபாதா பின் சாமித் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க என்கிட்ட ஒரு உறுதிமொழி தர்றியா ஹல்லக இலா பையத்தின் வலக்கல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு உனக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு நீ என்னிடத்துல ஒரு பையத் செய்றியா கேட்கிறாங்க அபூதர்கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு சொர்க்கத்துக்கு பொறுப்பா சொல்லுங்க உடனே செய்யறேன் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த மனுஷன் யாசிக்க மாட்டேன்னு உறுதிமொழி கொடு பெரிய விஷயம்லாம் இல்ல சின்ன மேட்டர் தான் கையேந்த மாட்டேன் கையேந்த மாட்டேன் நீ உறுதிமொழி செஞ்சு கொடு உனக்கு அவர் சாவர வரைக்கும் ஒரு காலமெல்லாம் கையேந்தது கிடையாது இந்த உறுதிமொழி செஞ்சு கொடுத்தாரு அபூதர்களுக்கு இவ்வாறு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எந்த அளவுக்கு எல்லாம் தன்னுடைய கையில் இருக்கிற சாட்டை கீழே விழுந்தாலும் எடுக்க விட மாட்டேன் எடுக்க நான் எடுத்துக்கிறேன் அடுத்தவன்ட்ட கேட்ட மாதிரி ஆயிரும் உறுதிமொழி கொடுத்துருமா சொர்க்கம் உள்ள பேர பேசியிருக்கிறோம் ரசூலுல்லாஹ்ட்ட சொர்க்கம் பேர பேசின பிறகு என்ன செய்யக்கூடாது எவன் உதவி நான் ஆடமாட்டேன் என் கையை கொண்டுதான் நான் நடக்க வேண்டும் அவர் நடந்து கொண்டார் இது முஸ்னத் அஹ்மதுல 20533வது ஹதீஸ்ல இடம்பெற்று என்ன காட்டுகிறது இது மாதிரி நீங்க கேட்க இயலுமா நீ என்கிட்ட பையத் செய்றியா உனக்கு நான் சொர்க்கம் தர்றேன் இப்படி கேட்க இயலுமா யார் கேட்க இயலும் அல்லாஹ் கேட்க இயலும் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால் அவன் அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் ரசூல் கேட்க இயலும் வேற யாரும் கேட்க இயலுமா அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது நபிகள் நாயகத்திற்கு மாத்திரம்தான் இந்த பையத்து உண்டு இது இல்லாம தலைவர்களுக்கு பையத்து உண்டா உண்டு தலைவர்களுக்கு பையத்து என்பது என்ன தலைவருக்கு ஒரு 50 பேர் வச்சுக்கிடுவாங்க நான் தான் தலைவர் நான் தான் அமீர் என்கிட்ட பையத்து பண்ணுங்க அவர் 200 பேர் சேர்த்துக்குவாங்க. நான் தான் அமீர், என்கிட்ட பைய செய்யுங்க. ஊர் 1000 பேரை கையில் வச்சிருப்பாங்க. ஊர் என்ன செய்வாங்க, என்கிட்ட நான் தான் தலைவர், என்கிட்ட பைய செய்யுங்க. இப்படியான கூத்து நடந்து கொண்டிருக்கு. அமீர் அவங்களுக்கு பேர். அமீர்கிட்ட பையத் பண்ணிட்டோம். முத அமீர்னா என்னன்னு தெரியுமா? அமீர்னா இதா அமீர், அமீர் என்றால் இதா அமீர், அமீர்னு ஒரு ஆளை நீங்க சொல்லலாம். முதல்ல இன்னைக்கு இருக்கு தௌஹீதுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இயக்கங்களை என்ன பண்றாங்க, அமீர் சாப் அமீர் சாப்ங்கறாங்க. என்ன அமீர் சாப்? அமீர்னா யாரு? அம்ருங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அமீர். அமீர் என்றால் அதிகாரி, கவர்னர், கலெக்டர், ஆட்சித்தலைவர் அர்த்தங்க. அமீர்னா யாரு? ஒரு தாசில்தார் அமீர்னு சொல்லலாம், ஒரு கலெக்டர் அமீர் என்று சொல்லலாம், ஒரு கவர்னர் அமீர் என்று சொல்லலாம், ஒரு மந்திரி அமீர் என்று சொல்லலாம். எவன் ஆர்டர் போடுவானோ அவன், அவனுக்கு உள்ள தாசில்தார் அவர் சின்ன வட்டத்தில் ஆர்டர் போடுவாரு, கலெக்டர் கொஞ்சம் பெரிய வட்டத்தில் ஆர்டர் போடுவாரு, மந்திரி அப்படி பெருசா கொஞ்சம் போடுவாரு. சில துறைகள்ல சிஎம் அனைத்து துறைகளுக்கும் ஆர்டர் போடுவாரு, அவருக்கு மேல ஒரு பெருசா ஒரு ஆர்டர் போடுவாரு. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆர்டர் போடணும், பலத்தை பிரயோகித்து. அம்ரு என்ற வார்த்தையில் இருந்து வந்தது அமீர். இன்னைக்கு சவுதி அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் அமீர்னு யார சொன்னான்னு கேளுங்க. ஊ மாதிரி 10 பேர் சேர்ந்து அந்த அமீர் இருக்கான்னு கேளுங்க. போய் இங்க அமீர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, சவுதி கருதுவார். இங்க யாரெல்லாம் அமீர் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க அரபு நாட்டில் உதவிக்காக எழுதுவாங்க. அப்ப என்ன செய்ய மாட்டாங்க, அமீர்னு போட மாட்டாங்க, சிரிப்பான். அங்க எழுதும் என்ன, ரைஸ். இந்த இயக்கத்துக்கு ரைஸ் தலைவர். ரைஸ்னா ஒரு அதிகாரம் இல்லாத தலைவர், அமீர்னா ஆர்டர் பண்ணக்கூடிய தலைவர் அர்த்தம். ஊழல் லெட்டர் படி எழுதுவாங்க, ரைஸ் ஜமியத் அஹ்லுல் ஹதீஸ், ரைஸ் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், ரைஸ் ஜமாத்து தப்லீக், ரைஸ் ஜமாத்துல் இஸ்லாம். அங்க மட்டும் ரைஸ், நம்மள்ட்ட மட்டும் அமீர். அங்க அமீர்னு போட்டீங்கன்னு வைங்க, பின் இருக்கிறோம் என்னடா அமீர், எந்த மாவட்டத்துக்கு நீங்க கலெக்டர்னு கேட்பான். அப்ப அமீர்னா என்னன்னு விளங்கிக்கிறேன்னு, ஒரு ஜனாதிபதி இருப்பார், அவருக்கு பேர் அமீருல் மூமினின், மூமின்களுக்கெல்லாம் தலைவர். அந்த ஜனாதிபதி என்ன செய்வார்னு கேட்டா, மெட்ராஸுக்கு நீ அமீர், மதுரைக்கு நீ அமீர், திருச்சிக்கு நீ அமீர், புதுக்கோட்டைக்கு நீ அமீர், இப்படி நியமிப்பார். அந்த வட்டத்தை அதிகாரம் செலுத்துவார். அமீர் என்பவர் ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படுவாரே தவிர, இவ்வளவு 10 பேர் சேர்ந்துட்டு அமீர் ஆள் மார்க்கத்தில் இல்லவே இல்லை. ஒரு ஆள் அமீர் நீங்க சொல்லவே இயலாது. அப்ப ஜனாதிபதி ஒரு அமீரை நியமித்து விட்டாரே, ஆனால் அமீர் கட்டுப்படுறதும் ஜனாதிபதி கட்டுப்படுறதும் ஒண்ணு. அதாங்க அமீருங்கிறது. அதே அதுதான் ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த அமீர் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டான்னு சொல்றாங்களே, அந்த ஹதீஸை தப்பா வழங்கிட்டு சொல்றாங்க. எப்படி இருக்கு? மன் அதா அல் அமீர ஃபகத் அதானி, யார் அமீர் கட்டுப்பட்டானோ எனக்கு கட்டுப்பட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில 2957வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதுக்கு என்ன விளக்கம் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. எங்க இருக்கு? அதே புகாரில 7137 இருக்கிறது. மன் அதா அமீரி, நான் நியமித்த அமீருக்கு எவன் கட்டுப்படுகிறானோ ஃபகத் அதானி, அவன் எனக்கு கட்டுப்பட்டான். நான் ஒரு ஆள் அமீரை அனுப்பி உங்களுக்கு வைப்பேன், ஜக்காத்தை வசூலிக்க சொல்லி வருவேன். அவர் அடிச்செல்லாம் என்ன அடிச்சேன்னு அர்த்தம், அவரை விரட்டினா என்ன விரட்டினேன்னு அர்த்தம். நான் நியமித்த அமீர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, ஊழா செஞ்சு ஊழா நியமிச்சுட்டு அமீருக்குலாம் அந்த கேரண்டி கொடுக்கல. இப்ப நிப்போல எடுத்துக்கிறோமா, என்ன எடுத்துக்கிறோம், உங்களை எடுத்துக்கிறோங்களே. நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் நியமித்தால் அவர் சொல்ல கேட்டா என்ன அர்த்தம், ஏன் சொல்ல கேட்டேன்னு அர்த்தம். நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன், நியமித்து என்ன செய்யறேன், நீங்க என்கிட்ட கடன் வாங்கிட்டு தராம இருக்கிறீங்க, ஒரு ஆளை அனுப்பி வாங்கிட்டு வாங்குறேன், நீங்க அவரை வச்சு விட்டா என்ன இருக்குன்னு அர்த்தம். என் கடனை வாங்க நான் ஒரு ஆள் அனுப்பணும்னு சொன்னா, அதை நீங்க கொடுக்க மறுத்தீங்கன்னு சொன்னா என்ன இன்சல்ட் பண்ணாதான் அர்த்தம். இது சாதாரண ஒரு மேட்டருங்க. இது ஆதாரமா காட்டிக்கிட்டு அமீர் கட்டுப்படணும். முதல்ல அமீர்னா நீ எந்த மாவட்டத்துக்கு அமீர், எந்த ஜில்லா கலெக்டர் நீ, அல்ல எந்த ஸ்டேட் கவர்னர்னு கேளுங்க. அப்ப அமீர் கட்டுப்படுதல ரசூலுல்லாஹ் 7137 தெளிவா வளர்க்கிறாங்க. மன் அதா அமீரி, ரீண்ட் ஏசத்தா என்னுடைய அர்த்தம், அமீரீண்டா என்ன அர்த்தம், என்னுடைய அமீருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ ஃபகத் அதானி, அவர் எனக்கு கட்டுப்பட்டார். ஒமன் அசா அமீரி, என் அமீருக்கு யார் மாறு செய்கிறாரோ ஃபகத் அசானி, அவர் எனக்கு மாறு செய்கிறார். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டும் தங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறார்கள். இவர்கள் அமீர் இல்லை. அமீர்னா யாரு, யார்த்த இந்த ஆட்சி தலைமை சம்பந்தமாக பையத்து செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கி இருக்கிறார்கள். உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள். இது புகாரியில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. 7212, 3672, 2158. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேரை கியாமத்து நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது. அப்படி ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். அதுல ஒருவன் யார் என்று கேட்டால், தன்னிடத்தில் இருக்கிற உபரியான தண்ணீரை வழிப்போக்கர்கள் கேட்கும் பொழுது கொடுக்க மறுத்தவன். தேவைக்கு தண்ணீர் இருந்தா கூட மறுத்துடலாம், அவ்வளவு பெரிய பாவம் ஆகாது. எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. என் தேவைக்கு மிஞ்சி தண்ணி இருக்குது ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க தரமாட்டேன்னு மறுக்கறான் வெளியூர்ல இருந்து இப்னு சபீல் வர்றான் அவனுக்கு எந்த போக்கும் இருக்காது யாராவது கொடுத்த ஆவணு அதை ஒருத்த மறுத்தானையானால் அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவ அவனுக்கு கடும் தண்டனை இருக்குது என்று ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டா வியாபாரம் செய்யும் பொழுது பொய் சத்தியம் செஞ்சவன் வியாபாரம் செஞ்சு 10 ரூபாய் 10 ரூபாய் அல்லாஹ்வாலானே 7 ரூபாய் வாங்குறேன்னு சொல்ற 10 ரூபாய் பொருள் நீ 3 ரூபாய் பொருள் கூட 30 ரூபாய்க்கு தொலைஞ்சிட்டு போ இது நம்ம விலை 30 ரூபான்னு சொல்லு இந்த பொருள் வந்து 3 ரூபாய்க்கு நீ வாங்கி இருக்கறியா வாங்கிட்டு போ 100 ரூபாய்க்கு விக்கிறியா வித்துட்டு போ அப்பலாம் விக்கிற ஏலாது மார்க்கெட்ல போட்டி இருக்கும் அப்பலாம் டிமாண்ட் வந்துனா அது லாபத்தை அனுபவிச்சிட்டு போ என்ன நஷ்டம் வந்தா நீ தான் அனுபவிக்கற நான் 3 ரூபாய் வாங்கிட்டு வந்திருப்பேன் பஜார் 4 நாள் போயிரேன் நான் 4 நாளுக்கு தான் விக்கணும் அதனால வியாபாரிகள்ட்ட அந்த இஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா திடீர்னு ஏறுவது இறங்குவதெல்லாம் ஏறுவதனால அவனுக்கு லாபம் கிடைக்குன்னா இறங்குவதனால அவன் நஷ்டப்படுகிறான் தொலைஞ்சிட்டு போன இஸ்லாம் விட்டுருது ஆனா என்ன சொல்லுது உன்ட இஸ்லாம் 3 ரூபாய்க்கு வாங்குனியா உன்ட அடக்க விலை என்ன அவனா கேட்டானா எவ்வளவுன்னு கேட்பான் அடக்க விலை எவனா கேட்டதுன்னு சொல்லணும் இவ்வளவு முந்திக்கிட்டு 3 ரூபா 20 ரூபா இல்லையா முடியாது அடக்கமே 27 ரூபாங்க நீ எதுக்கு அடக்கம் சொல்ற 30 ரூபாங்க ரேட்டு பஜார்ல 30 ரூபா விற்கிது எங்களுக்கு 30 ரூபா இந்த விலை வாங்கிட்டு போன்னு சொல்லு இது மார்க்கெட்ல கூடும் நீங்க என்ன செய்யக்கூடாது இது சொல்லும் அல்லாஹ் மேலவர் சத்தியம் பண்ணி இப்படி செஞ்சா கூட அல்லாஹ் பாத்துருவான் போல இருக்கு யாரை பார்க்க மாட்டானா வியாபாரத்துல பொய்யான சத்தியத்தை செஞ்சு அதை விக்க தள்ளுறதுக்கு பாருங்க அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றாங்க இது 29 ரூபாய் 50 காசு தாங்க அடக்கமாவுது நீங்க 29 ரூபாய் கேட்கலாமான்னு கேட்கலாம் அப்புறம் பேரங்கிற பேசி 29 கொடுப்பான் அது ஒரு விஷயம் எது அடக்கமாகுதுங்கிறான அளவுல குறைச்சு கொடுப்பான் எதுக்கு இந்த பொய் சொல்ற நீ இது வந்து அல்லாஹ் பார்க்க மாட்டான் பொய் சொல்லக்கூடாது வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படி பொய் சொன்னாலும் பொய் சத்தியம்னு சொல்லிடக்கூடாது அது பயங்கர குற்றத்தில் வந்துடும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அது கடும் தண்டனை இருக்கு ரெண்டு விஷயம் மூணாவது மேட்டர் அதான் பாயிண்ட் நமக்கு அது மூணு விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ரஜுலுன் பாயா இமாமன் ஒரு மனிதன் இமாம் இடத்திலே ஜனாதிபதி இடத்திலே பையத்து செய்கிறான் லா யுபாயிஹு இல்லா லி துன்யா துன்யாவுக்கு தான் செய்கிறான் பையத்து செஞ்சா நிறைய ஏதாவது பதவி கிடைக்குமே நமக்கு ஏதாவது இருக்குமே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு செய்கிறான் ஃபயின் ஆதாஹு மின்ஹா ரலிய துன்யாவுல ஏதாவது அவர் கொடுத்தாரையானால் பொருந்திக் கொள்கிறான் விரும்புகிறான் அவரை கொடுக்கல என்று சொன்னா தரலையா எனக்கு நீ அமீர் கிடையாது நீ இமாம் கிடையாது ஓடி போயிடுறான் இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது கொடுத்தால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்வது கொடுக்கலன்னா நீ ஜனாதிபதி இல்லைன்னு சொல்வது இப்படி ஒருவன் நடந்து கொள்வானையானால் ஜனாதிபதி என்பது ஒரு கண்ட்ரோல்ல நாட்டை வைத்திருப்பதற்கு தான் உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்யாம இருக்கிறாரு என்பதை வைத்து நீ ஜனாதிபதியை மாத்திர முடியாது எல்லாருக்கும் ஒரு ஜனாதிபதி செய்ய முடியாது உனக்கு தந்தால் நீ ஜனாதிபதி ஏத்துக்கிற உனக்கு தரலன்னா ஜனாதிபதி ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நீ உறுதிமொழி எடுப்பாயானால் உன்னையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது பாயா இமாமன் இமாம் அதனால அபூ பக்கர் செஞ்சாங்க இமாமிட்ட பையத்து செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த பர்மிஷனால தான் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க அபூ பக்கர் நீங்க தான் எங்களுக்கு இமாம் ஜனாதிபதி உமரே நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதி உஸ்மானே நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதினு சொன்னாங்க அதனால எப்படி சொன்னது இல்ல அபூ பக்கரே இனிமே நான் திருடவே மாட்டேன் அபூ பக்கர் நான் ஒழுங்கா இனிமே தொழுவேன் அபூ பக்கர் கரெக்டான ஜகாத் இப்படி யாரும் பண்ணாங்களா இப்படி யாரும் எந்த பையத்து பண்ணலையே எதுக்கு ரசூலுல்லாஹ் அதிகாரம் கொடுத்தாங்களோ அனுமதி கொடுத்தாங்களோ அதை அந்த பையத்து வாங்கினாங்க எந்த பையத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த பையத்து வாங்கவில்லை அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 3431வது ஹதீஸ் மன் பாயா இமாமன் யார் ஒருத்தன் ஒரு இமாம் இடத்துல இமாம் பையத்துன்னு வர்ற இடத்துல எல்லாம் இமாம் வந்துருங்க இமாம்டா ஜனாதிபதி மன் பாயா இமாமன் யார் ஒரு இமாம் இடத்துல வந்து பையத்து செய்கிறானோ ஃபஅல்தாஹு சஃபகத யதிஹி வ தமரத கல்பிஹி உளப்பூர்வமாக தன் கையை கொண்டே வைத்து அவருக்கு வந்து உறுதிமொழி கொடுத்து விட்டுகிறானோ இயலுமானால் இயன்றவரை அவர் கட்டுப்பட்டு நடங்கள் அமீர் ஜனாதிபதி என்று ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் இயன்றவரை கட்டுப்பட்டு நடங்கள் ஒரு ஆள் ஜனாதிபதி நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பு உண்டாயிருக்கும் பொழுது இன்னொருத்தன் போட்டிக்கு வந்தால் உணுக்கல் ஆகர் அந்த இன்னொருத்தன் கழுத்தை சீவிருங்க ஒரு ஜனாதிபதிக்கு நீ பையத்து பண்ணி அவர் கட்டுப்பட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது நானும் தான் இமாமுன்னு ஒருத்தன் வர்றான் அவனுக்கு பையத்து செய்யக்கூடாது தலையத்தான் எடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்க முஸ்லீம்ல 3431 இருக்கிறது இப்ப என்ன இப்பதான் பாயிண்ட் வழங்குது வந்து சொல்றது போலி போலின்னு வழங்குதா இப்ப நான் அமீ பையத்து வாங்குறாங்கல்ல இப்ப எத்தனை பேர் பையத்து வாங்குறாங்க இப்ப ஜமாஅத் இஸ்லாமி பையத்து வாங்குறாங்களா இல்லைன்னு தெரியல வாங்கினாங்க அதே மாதிரி தப்லீக்ல அது ஒரு பையத்தை உறுதிமொழி தானே நீங்க ஆசிரியர்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாங்க பல இயக்கங்களை வாங்குறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி யார் வாங்கிட்டு இருக்கா ஷியாக்காரன் வாங்கிட்டு இருக்கான் அப்ப ஷியா வந்து பையத்து வாங்கிட்டு இருக்கும் பொழுது நீ புதுசா அந்த பையத்துக்கு நுழைக்கிறீல இப்போ என்ன பண்ணனே கொள்ளணுமா இல்ல ஒருதான் இருக்கனே பையத்துங்கற ஒரு ஆள் என்ன செய்யணும் யார்கணும் ஒரு ஆள்ட்ட பையத்து செஞ்சு விட்டால் பிந்தி வந்த ஆட்கள் எல்லாம் பையத்து பையத்துன்னு பேசினார்களே ஆனால் என்ன பண்ணனும் கொள்ளணும் அப்படிங்கும்போது தான் விளங்குது இது இத சொல்லவே இல்ல 50 100 பேர் சேர்ந்துக்கிட்டு பையத்துங்கறாங்களே இத பேசவே இல்ல எப்ப நீங்க கொள்ளுவீங்க ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கொள்ள முடியும் ஒரு கவர்மெண்ட் அமைந்து அபூபக்கர் தலைமையில் ஒரு ஆட்சி உண்டாகி போச்சு அப்ப ஒருத்தன் வந்து நானும் தான் ஜனாதிபதி ரெண்டு நாளா போயிடும் ஒருத்தன் அபூபக்கர் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிருச்சுங்க திரும்ப ஒரு ஆள் வர்றாரு நான் எனக்கு போயிடுச்சு நான் தான் ஜனாதிபதினா இப்ப என்னவாகும் அந்த இஸ்லாமிய செட்டப் ஒரு சாம்ராஜ்யத்தின் செட்டப் நாசமா போயிடும் அந்த செட்டப் நாசமாக கூடாதுன்னு சொன்னா இன்னொருத்தன் வந்தால் என்ன செய்யுங்க தீர்த்துருங்க அப்ப வன்முறை தூண்டுறது சொல்ல சொன்னாங்களா அப்ப எதுக்கு சொல்றாங்க இதுக்கு உள்ளது இல்லை இது ஒரு அரசாங்கம் அமையும் போது அப்படி நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இந்த பையத்து செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை எப்படி ரசூலுல்லாஹ்வை போய் சந்திச்சு பையத்து செய்யற வாய்ப்பு நமக்கு இல்லையோ நம்ம நாட்டில் அந்த வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னா நான் கேள்வி கேட்க மாட்டான் வாய்ப்பு இருந்தால் நான் கேள்வி கேட்பான் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா அதை பத்தி கொஸ்டின் வராது அப்படி அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இதா பூய்யா லில் ஹலீபத்தைனி ஃபக்துல் ஆகிர மின்ஹுமா ரெண்டு ஹலீஃபானுக்கு வருது பாருங்க ரெண்டு ஹலீஃபாவுக்கு பைய செய்யப்பட்டு விட்டால் இங்கிட்டு பார்க்க ஒரு 10,000 பேர் போய் நீங்க தான் தலைவருங்கிறான் அந்த பக்கம் ஒரு 2,000 போய் 10,000 பேர் நீங்க தான் தலைவருங்கிறான் ஒரு நாட்டுல அலிவரை நான் மூத்தா போன உடனே அல்லது மாவியா இவர் யசீது மூத்தா போன உடனே ரெண்டு பக்கம் இங்கிட்டு பார்க்க வந்து மர்வான் வந்து நான் தான் ஜனாதிபதிங்கிறாரு அங்கிட்டு பார்க்க அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாரு நான் தான் ஜனாதிபதி ரெண்டு பேருமே ஜனாதிபதி என்ற முறையில உறுதிமொழி வாங்குகிறார்கள் இப்படி செய்தால் ஃபக்துல் ஆகிர மின்ஹுமா லாஸ்ட்ல உள்ளால முடிச்சிருங்க அப்ப லாஸ்டா வந்தாலும் மர்வான் தான் லாஸ்ட் அவர் முறை பண்ணிட்டார் இந்த வகையில் அந்த ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்களே அப்துல்லா இப்னு ஜுபைர் மர்வான் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் யசீது இறந்த பிறகு அடுத்து வந்து உடனடியாக இவருக்கு செஞ்சுட்டாங்க அவங்க மசூரால இருந்துகிட்டு இருந்தாங்க யாரை போடுறதுன்னு உள்நாட்டு குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் அவ உடனடியாக உறுதிமொழி வாங்கினாலும் யாரு அப்துல்லா இப்னு ஜுபைர் மக்காவுல போய் எல்லாரும் போய் அவருக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள் இரண்டாவது வரலாறு தான் கொல்லப்பட வேண்டிய இந்த இடத்துல இவர் பக்கம் தான் அந்த ஹிலாபத் இருக்கிறது இவர் தான் வரலாற்றில் அமீருல் முஃமினீன் என்று அதை சொல்றாங்க அப்ப என்ன விளங்குறது ஒரு ஆள் இருக்குமோ இன்னொரு ஆள் வந்தா ரெண்டாவது ஆள் கொள்ளுங்கன்னு இருக்குத இப்ப உங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு ஒருத்தன் தனியா போய் ஒரு குழு அமைச்சு அவனை கொள்ளுவேல இப்ப என்கிட்ட நான் ஒரு குழு வச்சுட்டேன் என்கிட்ட எல்லாம் பயத் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போய் நம்மள்ட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு அங்கிட்ட நீங்க ஒரு 50 பேர் பிடிச்சிட்டு போயிட்டீங்க இப்ப நான் வந்து உங்களை கொல்லணுமா அப்படி கொள்ளுவீங்களா ஒரு உத்தரவு போடுவீங்களா உத்தரவு போடலன்னா நீ போய் சொல்றீங்கன்னு அர்த்தம் அப்பதான் விளங்குது இது இதை சொல்லல இது கவர்மெண்ட பத்தி பேசுது அரசாங்கத்தை பத்தி பேசுது பையத்து இருக்குது யார்கிட்ட செய்யணும் ஒரு ஜனாதிபதி ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த ஜனாதிபதியா அவரை ஏத்துக்கிறனு அதே மாதிரி இது முஸ்லீம்ல 3444 3442 இப்படி இருக்கிறது ஃபமன் அராத அன் யுஃர்ரிக அம்ர ஹாதிஹில் உம்மா இதான் முக்கியமான பாயிண்ட் இந்த உம்மத்தினுடைய அந்த யூனிட்டியை பிரிக்க எவன் நாடுகிறானோ ஓஹிய ஜமீஉன் அவை ஒன்று திரட்டப்பட்டு இருக்கும் பொழுது பாயிண்ட கவனிங்க இந்த ஜமாத்து இந்த சமுதாயத்தினுடைய யூனிட் இருக்குல்ல அந்த ஒருங்கிணைப்பு அதை உடைக்க நினைக்கிறான் ஆனால் இந்த சமுதாயம் எப்படி ஆல்ரெடி இருக்கிறது ஒஹிய ஜமீஉன் இந்த சமுதாயம் அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தலைமை என்கிற அழகா பெல்ட்டா அபூபக்கர் காலத்தில் இருந்த மாதிரி உமர் காலத்தில் இருந்த மாதிரி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒருவன் உடைக்க வந்தால் அவனை வாளால் வெட்டி எரியுங்கள் காயினும் மண்கான அவன் எவனா இருந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி ஒரு தலைமையின் கீழ் அனைவருடைய காரியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை உடைக்க வந்தால் அதை ஆளை வெட்டுங்க என்ன விளங்குது இப்ப ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யறான் பாருங்க அவனை தான் சொல்லப்படுதே தவிர ஒரு இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு இன்னொரு இயக்கம் கட்டான் அவனையா சொல்லுது ஒரு அப்ப அதை சொல்லலன்னா நீ இப்படி பையத்து வாங்குவீங்க பையத்து என்பது வந்து அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட தான் வாங்கணும் அரசாங்கம் உள்ளவர் வாங்கணும் இல்லைன்னா என்ன இல்ல அவரவர் சம்பந்தப்பட்டதுக்கு பையத்து வாங்கிக்கலாம் என்ன சம்பந்தப்பட்டது இங்க வந்து தங்கலாமான்னு கேட்கறீங்க இதுக்கு யார் நிர்வாகி அவர்கிட்ட கேட்ட பையத்து பண்ணிக்கிறாங்க அது பையத்தானே ராத்திரி நான் தங்கிக்கிட்டுமா தங்கிக்கிறேங்க இந்த பையத்து அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவரவர்கிட்ட பையத்து வாங்குறது கேம நாள் வரைக்கும் இருக்கிறது அது இல்லாம வாங்குறதா இருந்தா இந்த மாதிரியான பையத்து கிடையாது அதே மாதிரி வந்து 3443 முஸ்லீம்ல இருக்கிறது மன் அத்தாக்கும் அமருக்கும் ஜமீஉன் அலா ரஜுலின் வாஹிதின் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் ஒரே ஒரு தலைவன் கீழ் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவன் வந்தால் போட்டிக்கு வந்தால் யுரீது ஐ யுஃபர்ரிக ஜமாஅத்துக்கும் உங்கள் ஜமாஅத்தை பிரிக்க எல்லாரும் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் யாரும் வேற ஒரு தலைவனே இல்ல அப்படி ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் போட்டிக்கு வந்தால் பொதுரிப்பு உணுக்கல் ஆகிற அவனுடைய கழுத்தை வெட்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிறது கூட எப்படி செய்யணுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மம்பாயா ரஜுலன் عن غير مشورة من المسلمين ஒருவரை இமாம் என்று நியமிப்பதாக இருந்தால் நம்மளா ஒரு நாலு பேர் ரகசியமா கூடுறது நீங்க தான் எங்க தலைவர் ஒவ்வொரு 100 பேர் தனியா ரகசியமா நீங்க தான் தலைவர் அப்படி செய்ய கூடாதான் என்ன செய்யணுமா எல்லா சமுதாயத்தையும் கூட்டி அனைத்து முஸ்லிம்களுடைய மஷ்வரா இல்லாமல் அப்படி சொல்றாங்க உமர் இல்லான்னு சொல்றாங்க மம்பாயா ரஜுலன் அன் غير مشورة من المسلمين அனைத்து முஸ்லிம்களுடைய மஷ்வரா இல்லாமல் ஒருவன் பையத் செய்வானேயானால் அவனை அந்த பையத் வாங்குனவனையும் வாங்கப்பட்டவனையும் கொல்லணும் கொல்வதுதான் தகுதி புகாரியில 6830வது ஹதீஸ்ல உமருடைய சொல்லுதான் இது அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல வர்றேன் அப்ப பையத்து என்பது வந்து மார்க்கத்துல உண்டு இப்படி ஒருத்தன் சொன்னது தலையாட்டுறதுக்கு உள்ளது அல்லது எதுக்கு உள்ளது ஒரு அரசாங்கத்தை கண்ட்ரோல்ல கொண்டு போவதா இருந்தால் நீங்க தாங்க தலைவர் என்ற ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் சில கொடுமை செஞ்சாலும் சரி இந்த அடிப்படையான ரெண்டு விஷயம் சொன்னாங்கல்ல சிறுக்கு வைக்காத வரைக்கும் குஃபருக்கு போகாத வரைக்கும் தொழுகை நிலைநாட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் சரி பேசாம இருந்துட்டு போயிருங்க போட்டி போட்டியா உண்டாக்கிட்டு போயிடாதீங்க நாடை துண்டு துண்டா ஆக்கிவிடாதீங்க செதற வச்சுப்படாதீங்க அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் பையத்துன்னு சொன்னாங்களே தவிர இது அல்லாத எல்லா பையத்துகளும் வணக்கம் சம்பந்தப்பட்டது அந்த பையத்துகளை யார்கிட்டதான் செய்யணும் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும்போது அவங்கள்ட்ட செய்யணும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் அந்த பையத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டோமேயானால் இந்த கைசானியாவுடைய கொள்கை எப்படிப்பட்ட தவறு என்று விளங்கும் இந்த கைசானியாக்கள் சமுதாயத்தில் எடுத்து வைத்த இன்னொரு டேஞ்சரான படு பயங்கரமான கொள்கை இருக்கிறது அதனுடைய தாக்கமும் நம்ம சமுதாயத்தில் என்ன இருக்கிறது அதை பார்த்துவிட்டு இந்த உமையாக்களுடைய உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய காலத்து வரலாற்றுக்கு நம்ம திரும்பி போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.